கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இருவர் ஏற்கனவே நல்ல விசுவாசிகளாக, நல்ல ஊழியக்காரர்களாக தேவனால் உருவாக்கப்பட்ட இரண்டு பேர் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட இருக்கின்றார்கள். சிலருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக முதலாவது நான் சொல்ல விரும்புவது ஜப வாழ்க்கை. ஜப வாழ்க்கை என்பது அடிப்படையான காரியம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 23வது வசனம், 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறினார். அல்லேலூயா. ஜபத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், இருவர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அதை தருவேன் என்று மிக அழகாக இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். எனவே நீங்கள் இருவரும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்திலே அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாய், வெற்றி உள்ளவர்களாக முன் செல்ல வேண்டும். நம்முடைய ஜப வாழ்க்கை நமது வாழ்க்கைக்கு ஆதாரம், நம்முடைய ஊழியத்துக்கும் ஒரு ஆதாரம். எனவே நீங்கள் ரெண்டு பேரும், உங்களுக்கு ஜபத்தை பற்றி நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஜபிக்கிறவர்கள் தான். இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் மனதுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நல்ல தனி ஜபத்தில் வளர்ந்துருக்கீங்க, ஒரு வாலிப வாழ்க்கையிலே நல்ல ஜபிக்கிற பிள்ளைகள். ஸோ இந்த தனி ஜபத்தை விட்டுவிடக்கூடாது. குடும்பம் ஆன பிறகும் நமக்கு இந்த தனியாக தேவனோடு உள்ள உறவு அது எப்போதும் இருக்கணும், கண்டிப்பாக. ஸோ அதில் தான் நம்ம மனம் திறந்து ஆண்டவரோடு பேசி நம்முடைய எல்லா காரியங்களும் அவரிடத்துல பகிர்ந்து கொண்டு நாம் ஒரு சந்தோஷமாக, விடுதலையாக, ஜெயமாக முன்னே போக முடியும். அதே வேளையிலே இன்று ரெண்டு பேரும் இணைக்கப்பட்ட பிறகு இருவர் ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபங்கள், ஸோ அது இந்த கணவன் மனைவி சேர்ந்து ஜபிக்கக்கூடிய ஜபம். அதை நீங்கள் இன்னைக்கே தொடங்குறீங்க. இன்னைக்கு நைட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் முடிந்த பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் கரம் பிடித்து ஒருமனப்பட்டு ஜபிக்க ஆரம்பிக்கணும். அதை இறுதி மூச்சு வரை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ அந்த ஜபம், ஒவ்வொரு ஜபத்திலும் விசேஷமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை பகிர்ந்து கொண்டு இருவருமாய் ஜெபிப்பது, அதனால் பெரிய வெற்றி. மத்தேயு 18:19 சொன்னது போல பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட பெரிய பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ரெண்டு பேருக்கும் ப்ரேயர் லைஃப் இருக்கு, ஆனால் ரெண்டு பேரும் இணைந்து ஜெபிக்கிற அந்த ப்ரேயருக்கு இவ்வளோ பவர் இருக்கா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு நடக்கும். அதுதான் இந்த ஐக்கிய ஜபம், ஒருமன ஜபத்தினுடைய விசேஷம். அது பல கட்டங்களில் இருக்கிறது. முதலாவது அந்த தம்பதியர், இது நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை தந்து பிள்ளைகள் என்று குடும்பம் வரும் பொழுது குடும்ப ஜபம் ஒன்று வேண்டும். அப்பொழுதும் கணவன் மனைவி ஜபம் தனியாக வேண்டும். அநேகர் அதை கோட்டை விட்டுருவாங்க. பிள்ளைகள் வர்றது வரைக்கும் கணவன் மனைவி ஜபம் பண்ணுவாங்க, பிறகு பிள்ளைகளோடு சேர்ந்து ஜபிக்கிற குடும்ப ஜபத்தில் வந்த உடனே இந்த கணவன் மனைவி தனியாக ஜபிக்கிறது அப்புறம் இருக்காது. அதை விட்டுவிடக்கூடாது. கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள், இது விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் இயேசு சொன்னார், கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஒருவேளை ரொம்ப பிஸியாகி பிள்ளைகளாக வளர்ந்து அப்படி வரும்போது நீங்கள் டெய்லி ஒருவேளை கணவன் மனைவி தனியாக ஜெபிக்க முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரலாம், குடும்ப ஜபம் நடக்கும். அப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது ரெண்டு முறையாவது டைம் எடுத்துக்கொள்ளணும். அது உங்களுக்கு ரொம்ப அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நின்னீங்கன்னா உங்களை அசைக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. அல்லேலூயா. உங்கள் நடுவில் இயேசு இருக்கிறார், அவரோடு சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுட்டீங்கன்னா
பெரிய வெற்றியை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுவீர்கள். உபவாசிக்கிறதும் அப்படிதான். வீக்லி ஃபாஸ்டிங்ல கண்டிப்பாக கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்கள். ஸோ இந்த ஜெபம் உங்களுக்கு மிகவும் முக்கியம். திட்டமிட்டு சில முக்கியமான காரியங்களை முன்வைத்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஊழியத்துக்காகவே ஜெபம் பண்றது. ஊழியத்துக்காக அதிகமா ஜெபம் பண்ணணும், ஆனா உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்ப வாழ்வின் காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ண தவறக்கூடாது. அந்த ஒரே காரியத்தை பார்த்து நம்ம போக முடியாது. இங்கே அஸ்திபாரம் சரியாக இருந்தால் தான் அங்கே ஊழிய கட்டுமானங்கள் கரெக்டாக இருக்கும். அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த ஜபங்கள் மிகவும் முக்கியம். ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, சகரியா எலிசபெத் குடும்பத்தை குறித்து லூக்கா சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்திலே 6வது வசனம், லூக்கா 1:6, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அன்பானவர்களே, எல்லாருக்கும் தான் பிரசங்கம், மணமக்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். அடுத்தது, கணவன் மனைவி சேர்ந்து வேத வசனங்களை படித்து அந்த தேவன் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடக்கிறது. ஆமென். இதுவும் மிக முக்கியம். தேவன் தந்த வேதம், அவர் தந்திருக்கிற வசனங்கள், வானமும் பூமியும் ஒழிந்தாலும் வசனங்கள் ஒருபோதும் ஒழிந்து போகிறது இல்லை. ஆமென். சோ இந்த வசனங்களை படிக்கிறது ஊழியக்காரருக்கு மிக முக்கியமான வேலை அல்லவா? அப்போ சொல்ல சொன்னார்கள், நாங்களோ ஜபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருப்போம். இந்த ரெண்டும் வெரி ஃபண்டமெண்டல்ஸ். ரெண்டு சிறகுகள் பறவைக்கு இருக்கும் போது அது நன்றாக பறந்து எழும்புகிறது. அதே போல ஜபம் என்ற ஒரு சிறகு வேத வசனம் வாசித்து கீழ்ப்படிந்து நடக்கிறது என்ப அந்த சிறகு, ரெண்டும் சீரா வளர்ந்து ஒன்றா இருக்கும்னு சொன்னா அந்த பறவை நன்றாக எழும்பும். அநேகருக்கு பிரேயர்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா வசனத்தை விட்டுருவாங்க, ஒரே ஜபம் 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 போயிடுவாங்க. அப்போ ஒரு சிறகு தான் வளர்ந்துருக்கு, என்ன பிரயோஜனம்? சிலருக்கு ஒரே பைபிள் ரீடிங், மெடிடேஷன், ரிசர்ச்சிங், பயங்கரமான ஆழமா போறேன் ஆழமா போறேன்னு சொல்லி அங்கேயே ஒரு பக்கமா போயிருவா, ஜபம் இல்லை. அப்போ ஒரு சிறகு மட்டும்தான் வளர்ந்து அடுத்த சிறகு அறகுறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் பறவையின் நிலைமை என்னன்னு சொல்லி. ஸோ நம்ம எப்பவுமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனமும் ஜபமும் ரெண்டும் மிக முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வார்த்தையும் ஆவியும். பிதாவானவர் இந்த சகலத்தை சிருஷ்டித்த பொழுது அவர் வார்த்தையை வெளிப்படுத்தினார். வார்த்தை என்பது தேவகுமாரன். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், பரிசுத்த ஆவியானவர். சோ ஆவியும் வசனமும், ஆவியும் சத்தியமும், அதுதான் எப்பவுமே பைபிள்ல அந்த ரெண்டும் சேர்த்தான் சொல்லியிருக்கு. பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவது தேவகுமாரனும் தேவ ஆவியானவரும். எனவே இந்த ஜபமும் பைபிளும் ரெண்டும் ஒத்து போயிட்டே இருக்கணும். அப்போதான் நம்ம ஒரு பேலன்ஸ்டா கரெக்டா நம்ம வாழ்க்கை வாழ முடியும், ஆரோக்கியமான உபதேசத்தை கற்று அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த அனுபவத்தில் ஆரோக்கியமான விசுவாசம் உள்ளவங்களாக மக்களும் எழும்புவார்கள். அல்லேலூயா. ஒன் சைடு அடிச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ நீங்களும் பைபிள் நல்லா வாசிங்க. அதே வேளையில் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு ஆலோசனை, நீங்கள் வீக்லி ஃபாஸ்டிங் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பைபிளை மெடிடேட் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ். ஆனால் என்ன செய்யலாம், ஆதாம் ஏவாள் குடும்பம், அப்ரஹாம் சாராள் குடும்பம், ஈசாக் ரபேக்காள் குடும்பம், இப்படி நிறைய குடும்பங்களை பற்றி பைபிள் சொல்லுது. அப்புறம் குடும்பங்களை பற்றின உபதேசங்களை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. உபதேசத்தையும் சொல்லுது, பலருடைய சரித்திரத்தின் வாயிலாகவும் சொல்லுது, உவமை வடிவிலும் சொல்லும். அப்போ இப்படி இதை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஸ்பெஷலாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாசித்து டிஸ்கஸ் பண்ணி ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் என்ன தோல்வி,
என்ன வெற்றி, அந்த தோல்வி நம்ம லைஃப்ல வந்துடக்கூடாது. அந்த வெற்றிக்கு நம்ம என்ன செய்யணும், இப்படியே நீங்க படிச்சு ஒரு நல்ல நோட் போட்டு அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்க லைஃப் அந்த வசனத்தின் வழியில் கட்டி எழுப்பப்படும். ஆமென். இனி சில ஆண்டுகள் தாண்டி மற்ற குடும்பங்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்கும் பொழுதும் இது உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க வேதத்தில் ஆராய்ந்தது, ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நீங்க உங்க குடும்பத்தை இங்க சொன்னது மாதிரி கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தால் சொன்னது போல இந்த வசனங்களை நன்றாக படித்து வாழ்க்கையில் அதை அப்பியாசித்து அப்படியே வளரும் போது பாருங்க, உங்களுக்கும் பிரயோஜனம், உங்க மூலம் அநேக குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு ஆலோசனை ஊழியத்தில் ரொம்ப கை கொடுக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ பைபிள் மிக முக்கியம், டைம் கருதி கொஞ்சம் சுருக்கமாக போகிறேன். மூன்றாவதாக இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்திலே 19 வசனம், 13:19, மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. இந்த வசனத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஒரு பலி செலுத்துகிறான், அது ஆராதனை. அந்த ஆராதனையில பாருங்க, ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் நின்று அந்த பலியை தேவனுக்கு முன்பாக செலுத்தும் போது திடீரென்று அந்த அக்கினியிலே கர்த்தருடைய தூதனானவர் எழுந்து போகிறார். ஹல்லேலூயா. அதிசயம் விளங்கினது. அவர்தான் அதிசயம், அவர் அங்கே வெளிப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடி வெளிப்பட்டிருக்கிறார். அந்த கிறிஸ்டோபானியில ஒன்று தான் இது. அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், தேவகுமாரன் வெளிப்பட்டார், அங்கே அதிசயம் வழங்கினது. அதே மாதிரி இந்த அருமையான ரெண்டு பேரும், கணவன் மேடையில் நின்று ஆராதனை நடத்தும் பொழுது அல்லது ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது, ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது, ஆராதனை பலி செலுத்தும் பொழுது, பாடல் பலி செலுத்தும் பொழுது, ஜபமாகிய தூபத்தை ஏறெடுக்கும் பொழுது, எந்த பலியானாலும் சரி, அந்த இதில் மனைவியும் ஒரு மனமாக கூட நிற்கணும். அல்லேலூயா. மேடையில் கூட நிற்கணும் என்பது அல்ல, ஆவியில் கூட நிற்கணும், ஆவியில் கூட நிற்கணும், ஒன்றா இருக்கணும். புருஷன் ஊழியம் செய்திருக்கிறார், மனைவி உட்கார்ந்து வேற எந்தையா பண்ணிக்கிட்டு இருந்து கவனம் இல்லாமல் சும்மா எப்போ முடிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவர் ஊழியம் எப்படி வெற்றியாக இருக்கும். ஆனால் அந்த மனைவி, அவர் இங்கே பிரசவ வேதனைப்பட்டு பிரசங்கத்தை டெலிவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்போ அதே பிரசவ வேதனை யாருக்கும் இருக்கணும்? ஆமாம், மனைவிக்கும் இருக்கணும். ரெண்டு பேரும் ஆவியில் அப்படி ஒருமனப்பட்டு நின்னாச்சுன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ ஒரு மகிமையான ஊழியமாய், வெற்றியுள்ள ஊழியர்களாய், வெற்றியுள்ள ஒரு கணவன் மனைவியாய் உங்களை கர்த்தர் உருவாக்குவாராக. நம்முடைய ஆராதனைகளில் அதிசயம் விளங்கட்டும், இயேசு வெளிப்படட்டும், தேவனுடைய கிரியைகள் பலமாக விளங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அடுத்ததாக அப்போஸ்தல நடபடிகள் 18 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை குறித்து பார்க்கின்றோம். ரெண்டு பேரும் ரொம்ப ஒருமனப்படுகிறவர்கள், அவர்கள் ஊழியத்தில் ஒரு மனம். உங்களுக்கு நான் ஜபத்தில் ஒரு மனம், வேத வசனங்களுக்கு அடுத்த காரியத்தில் ஒரு மனம், ஆராதனைகளுக்கு அடுத்த காரியத்தில், தேவ ஊழியமாகிய பலிக்கு அடுத்த காரியத்தில் ஒரு மனம். இப்போ ஊழியம் செய்வதில் அவர்களுடைய ஒரு மனதை பாருங்கள். நிறைய சொல்லலாம், டைம் இல்லாதனால 18:2 பார்த்தா ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு பவுலை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தது அவங்க எபேசு பட்டணத்தில் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு அப்பல்லோ என்கிற ஊழியக்காரனையும் ஏற்றுக்கொண்டார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பவுலை ஏற்றுக்கொண்டார்கள், அப்பல்லோவையும் ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் ரொம்ப சத்தியத்தில் ஸ்ட்ராங்கானவர், உபதேச தெளிவுள்ளவர். அப்பல்லோ அப்படி கிடையாது, சாதுரியமாக பேசுவார், ஆனால் அடிப்படை உபதேசங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாது. அவரையும் ஏற்றுக்கொண்டு தங்கள் வீட்டில் அழைத்துட்டு போய் அவருக்கு உபதேசங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்து அவரை ஸ்திரப்படுத்தினார்கள்.
ஸோ இதிலெல்லாம் அவங்களுக்கு வருமானம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் ரெண்டு பேரும் கொருந்து பட்டணத்திலிருந்து பவுல் யாத்திரை புறப்பட்ட சமயம் அவரோடு கூட யாத்திரை சென்றார்கள். ஒரு மிஷினரி பயணத்திலும் இருவரும் வருமானப்பட்டு சென்றார்கள். அப்படி எபேசுக்கு வந்தாங்க. அங்கே அவங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. ரொம்ப அழகு. பிந்தின நாட்கள் பார்க்கிறோம் பவுலுடைய உடன் ஊழியர்கள் என்று பெயர் பெற்றார். அது மட்டுமல்ல, என் ஜீவனுக்காய் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று ஒரு பெரிய நர்சாட்சி பெற்றார்கள். ஸோ எல்லா விஷயத்தும் இந்த ரெண்டு பேரை பிரித்து சொல்லவே இல்லை. அது ஆக்கில்லா அப்படி செஞ்சாரு, பிரிஸ்கில்லா இப்படி செஞ்சா, அப்படி பார்க்கவே முடியாது. எல்லாமே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பேரு அப்படி சேர்ந்து தான் வரும். என்ன வருமானம் பாருங்க. ஊழியத்தில் எந்த கிரியை செய்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றாக, ரெண்டு பேரும் ஒன்றாக ஒன்றாக நின்று செய்யும் பொழுது அது பெரிய வெற்றி. அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகத்திலே பாஸ்டர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள், 4 அதிகாரத்திலும் 9-12 வரை பார்க்கும் போதும் அங்கேயும் சொல்லியிருக்கு, ரெண்டு பேர் வருமானப்பட்டா ஒருத்தருக்கு கொஞ்சம் தள்ளாட்டம் வரும் பொழுது அடுத்தவங்க என்ன செய்வாங்க, தாங்குவாங்க. அல்லேலூயா. ஒருவன் விழுந்தால் அடுத்தவன் தூக்கி விடுவான் சொல்லியிருக்கு. இப்படி நீங்கள் வல்லமையாய் ஊழியம் செய்யுங்கள். அதே வேளையில் ஒருவருக்கொருவர் ஊன்றுகோலாக இருங்கள். ஒருவருக்கொருவர் ஊன்றுகோலாக இருங்கள். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் என்று சொல்லப்பட்டது போல, எங்கே நமக்கு மனசில் தளர்வு வரும். பெரிய எலியாவுக்கே சோர்வு வந்துருச்சு. அப்போது ஜாக்சன் ஜாப் சிரேஷ்டன் அவருக்கும் சோர்வு வரும் சில சமயம் இல்லையா. ஜபா எஸ்தர் ஜபாவுக்கும் வந்துடும் சில சமயம். நம்ம எல்லாம் தெரிஞ்சாலும் வல்லமையாக இருந்தாலும் சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும். எதிர்ப்புகளும் அலைகளும் தடைகளும் இல்லாமல் ஊழியம் இல்லை, வாழ்க்கை இல்லை. இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஜெயம் எடுத்து போனோம். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், அல்லேலூயா பாடிக்கொண்டே அலைகளை நான் தாண்டிடுவேன்னு பாடுவோம். அது செயலில் இருக்கணும். அலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஏரியாலேருந்து வரும், நாளைக்கு இன்னொரு ஏரியாலேருந்து வரும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஒன்றும் ஸ்தம்பிக்க கூடாது. ரெண்டு பேர் இருக்கும்போது இன்னும் ஸ்ட்ரெங்க் உங்களுக்கு. ஒருத்தர் கொஞ்சம் சோர்ந்தாலும் உடனே புருஷன் சொல்லாரேம்மா, இந்த ஊழியம் ரொம்ப கஷ்டமா இருக்கே, என்ன பண்ண? ஆமாங்க, நானும் அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டு பேரும் சேர்ந்து விழுகிறது. அப்போ அவர் வந்து, ஏம்மா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, ஐயே இது என்ன கஷ்டம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இல்லை, நம்மளா செய்கிறோம், அவரெல்லாம் செய்கிறார், நம்ம அவர் பாதத்தில் போவோம். இது அவரை தூக்கி விட்டுரும். அல்லேலூயா. இதுதான் விஷயம். அப்போ எந்த விஷயத்திலும் ஒருவர் கொஞ்சம் தள்ளாடினால் அடுத்தவர் கூட சேர்ந்து தள்ளாடிடக்கூடாது. எப்படா வாய்ப்பு கிடைச்சி இவர் வாயிலிருந்து இது வந்துட்டுன்னு சொல்லி, அப்படி அல்ல. சிலவங்க மனைவியும் தளர்ந்து போகலாம். அப்போ கணவன் திடப்படுத்தணும், என்னம்மா நீ எவ்வளோ இதை தாண்டி வந்திருக்கோம் நம்ம, அதிலெல்லாம் நிலைநிறுத்தினவர் இதில் நிலைநிறுத்த மாட்டாரா என்று சொல்லுகிற அந்த ஒரு தைரியம் மூட்டும் வார்த்தை வந்துருச்சுன்னா அது பெரிய ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும். ஏன்னா ஊழியத்தில் பப்ளிக் லைஃப் மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி அல்ல, எல்லா கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு. அதில் அநேக கண்கள் வந்துட்டு எங்கே குற்றம் கண்டுபிடிக்கலாம், எங்கே குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்ப்பாங்க. இது இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் இருந்தது தானே. பரிசேயர்கள்லாம் இயேசு பின்னால் ஓடுவா, எதுக்கு ஓடுவா, கீழ்படியக்கா? இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு செட்டாக இருந்தது. அன்னைக்கு எல்லாம் ஓடி ஓடி வரோம். இதெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்திலும் தள்ளாடிடக்கூடாது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊன்றுகோலாய் நின்று முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் ஒன்று போல நேசிங்க. இன்றைக்கு சிலர் எதிர்வார்த்தைகள் சொல்லுவார்கள், அவர்கள் தான் நாளைக்கு அனுகூலமாக மாறுவாங்க. இன்றைக்கி ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது தொடப்பட்டுட்டுன்னா எதிர்த்துருவாங்க. இது மனுஷ இயல்பு. அதனால் நமக்கு ஆதரவாளர்கள்னும் ஒருத்தரும் கிடையாது, எதிர்ப்பாளர்கள்னு ஒருத்தரும் கிடையாது. இயேசுவோடு சார்ந்து நிற்கிறது தான் ஊழியம். அல்லேலூயா. நடுவு நிலையில் நின்று எல்லா பார்ட்டியும் அணைக்கக்கூடியவர்களாய், ரெண்டு பேர் மேலும் கை வைக்கக்கூடிய மத்தியஸ்தர்களை போல நல்லா மெயின்டைன் பண்ணி அழகாக போங்க. உங்கள் ஊழியம் மகிமையாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சாயங்காலம் 6:30 கங்கணாங்குளத்தில் ரிசப்ஷன் ஆரம்பிக்கணும். அதனால் நான் வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையாக அழகாக நடத்துவாராக. அல்லேலூயா.
அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியம், பிரதர் ஜாப் அடக்கடைங்குளத்திலிருந்து புறப்பட்டு குன்னியோடு சபை மேடையில் வந்து இறங்கி இருக்கிறார். உடனே எஸ்தர் ஜபா கொஞ்சம் காலமா அவருக்காக ஆயத்தம் ஆயிட்டு இருக்கா. அந்த பேச்சுவார்த்தை வந்ததுலேருந்தே அவ வந்து ஆயத்தம் ஆயிட்டே இருக்கா. அப்ப அவளை கொண்டு அவர் பக்கத்துல விட்டாச்சு. இனி எப்படா கைப்பிடிச்சு வைப்பாங்க? அப்புறம் அவர் வந்து அவளை அவருடைய அப்பா வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். அப்படித்தானே? அப்போ என்னாலும் அவள் அவரோடு இருப்பாள். இதே மாதிரி பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் திடீரென்று அங்கே பரலோகத்திலிருந்து ஆகாயத்தில் இறங்கி வருவார். ஆகாயம் என்ற மேடையிலே இயேசு கிறிஸ்துவாய மணவாளன் இறங்கி வந்தவுடனே இந்த ஜபாவை கொண்டு இவர் பக்கத்தில் கொடுத்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய சபை, அந்த சபை அப்படியே தூக்கி கொண்டு இயேசுவோடு சேர்ப்பார். அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த சபையுடைய கைப்பிடித்து இவர் இப்ப கைப்பிடித்து அவளை அவர் அப்பா விட்டு கூட்டிட்டு போற மாதிரி இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை கைப்பிடித்து பிதாவின் வீட்டுக்கு அழைத்து செல்லுவார். அல்லேலூயா. அப்புறம் என்றென்றுமாய் நாம் இயேசுவோடு கூட இருப்போம். அப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா கல்யாணமும் அந்த இயேசுவோடு நாம் ஆகாயத்தில் சேர்க்கப்படுகிற நிகழ்ச்சிக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஸோ இதை எப்போ நீங்கள் எந்த கல்யாண வீட்டில் போனாலும் இந்த சிந்தனை உங்களுக்கு வரட்டும், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நானும் அந்த கூட்டத்திலே இருக்க வேண்டும். அதற்காக நான் வசனத்தை கை கொண்டு நான் ஆயத்தமாகி வாழ வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் ஊற்றி சபையை சம்பாதித்தார். அந்த சபையை உருவாக்கி நடத்தும் பொறுப்பு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் பெந்தெகோஸ்தே என்கிற யூதருடைய பண்டிகையின் நாளிலே, ஒரு குறிப்பிட்ட அந்த நாளிலே, அப்போஸ்தலர் இரண்டில் எழுதப்பட்டிருக்கிறபடி அவர் இறங்கி வந்து காத்திருந்த அந்த 120 பேரை நிரப்பி சபையை ஆரம்பித்தார். அல்லேலூயா. அன்று சபைக்கு அவர் கொடுத்த சத்திய உபதேசங்கள், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் மனம் திரும்பி இயேசுவின் சிலுவை பலியினால் வரக்கூடிய பாவ மன்னிப்பாகிய மீட்பை தன் ஆத்மாவுக்கு பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசுவோடு அந்த ஆத்மா செய்கிற உடன்படிக்கை. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள்ல எதையெல்லாம் விட்டு விலகுன்னு வசனம் சொல்லுதோ அவைகள் ஒவ்வொன்றையும் விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தமாக வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற சபையில் அங்கம் வைத்து அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பிட்குதலில், ஜபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அஸ்திபாரத்தை போட்டு ஒவ்வொருவர் வாழ்வோம். அதற்கு மேலாக இன்னும் என்னை பூரணப்படுத்தும் ஐயா, உம்மை போல் ஆக்கும் ஐயா என்று நாம் முன் சொல்லணும். நம்முடைய சுபாவம் இயேசுவை போல் மாறினா தான் இயேசுவோடு வாழ முடியும், இயேசுவோடு சேர்க்கப்பட முடியும். ஸோ அது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். அதுக்கு அடிப்படை அப்போஸ்தலர் 2:38-42 வரைக்கும் சொல்லி இருக்கிற அந்த சத்தியங்கள், அதை தான் நான் வரிசையா சொன்னேன். அன்பர்களே, இதுதான் உங்கள் வாழ்வுக்கு வழி, இதுதான் இயேசு நமக்கு தந்திருக்கிற போதனை. இந்த சகல பிரமாணங்கள், நியமங்கள், கட்டளைகளின்படி நாம் வாழ்ந்து இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்க ஆயத்தமாகணும். உங்கள் ஊழியமும் அதே தரிசனத்தோடு வெற்றியாய் முன் செல்லட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு 2-3 நிமிடங்களை நாம் ஜெபத்திலே செலவு பண்ண இருக்கிறோம். மணமக்கள் முழங்கால் படியிடுங்கள். சபை மக்கள் எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். இது ஒரு பரிசுத்த ஆராதனை. நாம் வேடிக்கை பார்க்கிறதுக்கென்று கூடி வரல. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஊழியம் நன்றா இருக்கணும் என்ற பாரத்தோடு வந்திருக்கிறோம். உண்மைதானே? அதனால எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா தேவ கிருபை இன்னும் அதிகமாக இறங்கும். ஹாலேலூயா, ஹாலேலூயா.
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இளம் வாலிப வயதிலே இயேசுவுக்காக சத்தியத்துக்காக என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆமேன். கர்த்தர் துணையை கண்டெடுத்து தரும் வரைக்கும் காத்திருந்து இன்றைக்கு பாருங்கள், வெளி தோற்றத்திலும் கூட வெண்ணுடை தரித்து ஊழிய வஸ்திரம் தரித்து என்ன அற்புதமான. இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கிறது பெரிய கஷ்டம். கர்த்தர் இந்த அர்ப்பணிப்பை கனம் பண்ணுவார். இந்த பிள்ளைகளை வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. ஹாலேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாம் சத்தமும் கொஞ்சம் கேட்கட்டும். வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீங்க பரலோகத்தில் திட்டமிடுகிறதை குறித்த வேளையில் பூலோகத்தில் நிறைவேற்றுறீங்க அப்பா. இந்த பிள்ளைகளுடைய விவாகமும் அதுபோல நீங்க நடத்துறீங்க. ஸ்தோத்திரம் நாதா. எங்கள் கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கிற தப்பனே, ஆனால் இது உம்முடைய முன் தீர்மானம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே நாமம் மகிமைப்பட பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆமென் ஒருங்கிணைக்க போகிறதற்காய், ஒன்றிணைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். Hallelujah, 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 hallelujah. எல்லாருடைய வாயும் அல்லேலூயான்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் அல்லேலூயா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நீங்க பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மணமக்களை மூன்று ஜபங்களில் நான் வழி நடத்த விரும்புகிறேன். ஆகவே நீங்க அப்படி தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாடிக்கொண்டே இருப்பீர்களாக. மணமக்களே, நான் சொல்லுகிற ஜபத்தை உத்தமமா இப்பொழுது நீங்கள் ஏறெடுப்பீர்களாக. ரெண்டு பேரும் சொல்லுங்க, தேவனே நீங்க எனக்கு தருகிற இந்த கணவனை, இந்த மனைவியை மனமார ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா. அப்படியே சொல்லுங்க, மனமார ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா. அந்தரங்கத்தில் நீங்கள் செய்கிற ஜபத்தை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவர் கேட்கிறார். பரலோகத்தில் இந்த ஜபம் பதிவு செய்யப்படுகிறது. இரண்டாவது ஒரு ஜபம் பண்ணுங்க, பிதாவே நீங்க தருகிற இந்த கணவனை, இந்த மனைவியை நிறைவோடும் குறைவோடும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா. அப்படியே சொல்லுங்க, பாடுங்க, பாடுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமேன். சத்தத்தை குறைச்சு, சத்தத்தை குறைச்சு. ஆமேன். அன்பானவர்களே, நிறைவோடும் குறைவோடும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. ஏன்னா எந்த மனுஷனிடத்திலும் எல்லா நிறைவோடு சில குறைகள் கட்டாயம் இருக்கும். ஜாப் கிட்டையும் இருக்கும், ஜபா கிட்டையும் இருக்கும். உங்க வாழ்க்கையில் அடிக்கடி நிறைவு வெளிப்படும், சந்தோஷப்படுங்கள், அனுபவியுங்கள். சில வேளை கணவனிடத்திலிருந்தோ மனைவியிடத்திலிருந்தோ ஒரு குறை வெளிப்பட்டுரும். அந்த நேரம் தாங்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. ரொம்ப கோபம் வரும், ரொம்ப எரிச்சல் அதெல்லாம் வரும். சகித்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். அந்த நேரம் மன்னித்து விடுங்கள். வாய்க்கு வாய் பேசி வாக்குவாதத்தை ஆரம்பிக்காதிருங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அந்த குறை வெளிப்படுது, ஒரு அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கும், அதை சகிக்க முடியாம சண்டைய ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நிக்குது குடும்பங்கள். வேண்டாம் பிள்ளைகளே, நாங்க ஊழியர் குடும்பம், அர்ப்பணித்த குடும்பம், எங்களுக்குள்ள வருமா? எல்லாருக்குள்ளயும் வரும். குறை வெளிப்படும் பொழுது நீங்க தாங்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், தெளிவா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தருகிற இந்த கணவன் மனைவி குறைவோடும் நிறைவோடும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா. அதுல கடைசி வரை உறுதியா இருக்கும். Praise God, Hallelujah. கடைசியாக ஒரு ஜபம் பண்ணுங்க. தேவனை உங்க சமூகத்துல வச்சு நாங்க ரெண்டு பேரும் கைப்பிடித்து கணவன் மனைவியாய் மாறுகிறோம்.
இறுதி மூச்சு வரை இவள் தான் என் மனைவி, இவர் தான் என் கணவர். அது அப்படியே ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, இறுதி மூச்சு வரை இவர் தான் என் புருஷன், இவள் தான் என் மனைவி. ஆமென். இந்த தீர்மானங்கள்ல உறுதியா இருங்க, பொறுமையா இருங்க, சகித்து கொள்ளுங்க, மன்னித்து நடத்துங்க, அன்பு பாராட்டி நடவுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் காத்து கொள்ள உதவும், தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் காத்து கொள்ள உதவும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவோ, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஓ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.